வடமாநில தொழிலாளர்களுக்கு கிடைக்கிற ஒரு சில குறைந்தபட்ச வேலை வாய்ப்புல ஒன்று இராணுவ பணி, பாதுகாப்புத்துறை பணி, அதுக்கும் ஆப்போசிட் விட்டார். 4 வருஷம் தான். அதுக்கு பிறகு நீ என்ன மாதிரி போய் பண்ணிக்க என்ன பண்ண முடியும்? உலகத்தில் கேஷுவல் முறையில் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த 4வது வருஷத்திலே கொண்ட ஒரு ரெஜிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இன்னும் 1 மாசத்துல வேலை முடிய போகுது, திடீர்னு சண்டை வந்துடுது, போய் அடிங்கன்னு சொல்லுவார், நானே அடுத்த மாதம் வீட்டுக்கு போக போறேங்க, என்னையாங்க அடிக்க சொல்றீங்க, நீங்க எதுக்கு இன்னொரு 3 வருஷம் கழிச்சு வர்றவனு அடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டானா? அவனும் மனுஷன் தானே. எப்ப பாருங்க, இவங்க பேசினால வேலை வாய்ப்புக்கு பேசினால தேசபக்தியை பூரா மூட்டை கட்டி இந்த குரூப் தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி யாராவது ஏதாவது பேசினா போதும். நீ ஒரு ஆண்டி இந்தியன், இந்த ஸ்பெஷல் தாசில்தாராவே எச் ராஜாவை போட்டிருக்காங்க, யாராவது அதை கேள்வி கேட்டா, நீ ஒரு ஆண்டி இந்தியன், நீ ஒரு ஆண்டி இந்தியன், மோடியை யாராவது எதிர்த்தா அவங்க பூரா தேச விரோதிகள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இராணுவத்தினுடைய பணியையே குத்தகைக்கு, ஒப்பந்த முறைக்கு, தற்காலிக முறைக்கு மாற்றுகிற நீங்க யாரு? உங்களுக்கு தேசபக்திக்கு என்ன சம்பந்தம்? விடுதலை இப்போ 75வது சுதந்திர தினம் வரப்போகுது, நாடு சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு, இதைத்தான் கொண்டாட போறோம். இப்போ இதில் உங்க பங்கு என்ன? ஆர்எஸ்எஸ் சாவர்காரை தூக்கி கூடிய அறிவிங்க. அவருடைய சிறப்பு என்னன்னா, ஜெராக்ஸ் மிஷினுக்கு முன்னாலேயே மன்னிப்பு கடிதத்தை காப்பி போட்டவர். எங்க தலைவர் 100 பேரை 100 பேரை சொல்ல முடியும், இஎம்எஸ் துவங்கி, ஏ கே கோபாலன் துவங்கி, பி ராமமூர்த்தியிலிருந்து, கே ரமணியிலிருந்து, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கமே விடுதலை போராட்ட வேள்வியிலே முளைத்தெழுந்த இயக்கம் தான். நீ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆனா இந்த விடுதலையை கொண்டாடுகிற தகுதி உண்மையிலேயே பாஜகவுக்கு உண்டா? உங்களுடைய பாரம்பரியம் என்ன? அது கோல்வாளர்களாக இருக்கட்டும், சாவர்கராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்க அதனுடைய விளைவு தானே. குடியரசு அணிவகுப்புல வந்து வாவூசி படத்தையும், வேலுநாச்சியார் படத்தையும், மருது சகோதரர் படத்தையும், மகாகவி பாரதி படத்தையும், மோடி இங்க வந்தா தான் பாரதி பாட்டை குலையா கொள்வாரு, பாரதி படத்தை கொண்டு போனா கொண்டு வராதுன்ட்டார். கேரள அரசாங்கம் நாராயணகுரு படத்தை கொண்டு போனா இது வேண்டாம், ஆதிசங்கர் படத்தை வேணா கொண்டு வாங்கிறாரு. இதான் உங்க தேசபக்தியா? இதுக்கடையில இன்னைக்கு ஒரு பாட புத்தகத்தை பூரா மாத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பிரதமர் ரொம்ப நல்லவருங்க, தாயை பார்க்க போனா கூட கேமராமேன் எல்லாம் போக மாட்டார்,